அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகா அல் உஹா அல் அரபியா அரபுமொழி பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொள்கின்றேன் அல் மௌஹிபா யூடியூப் சேனலினூடாக நடத்தப்படுகின்ற பொதுமக்களுக்கான அரபுமொழி பாடத்தின் நான்காவது பாடம் இது இதற்கு முன்னுள்ள பாடங்களை பார்க்காதவர்கள் அப்பாடங்களையும் பார்த்துவிட்டு இப்பாடத்தோடு இணைந்து கொண்டால் அரபு மொழியை அடிப்படையிலிருந்து மிக சரளமாக கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அரபு மொழியிலே நாங்கள் துருசுலுஹா அல் அரபியா லுகைஇ துகின் பிஹா என்ற நூலை தான் இந்த பாடங்களை நடாத்தி கொண்டு செல்கின்றோம் அந்த நூலின் மூன்று பாடங்களை நாங்கள் நிறைவு செய்துவிட்டோம் இன்று நான்காவது பாடத்தை தொடர இருக்கின்றோம் நான்காவது பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னால் பேசப்படாத சில புதிய விடயங்களை இந்த பாடத்திலே பேச இருக்கிறார்கள் எனவே முன்னுள்ள பாடங்களிலே ஒரு தெளிவோடு அதில் படித்த விடயங்கள் பார்த்த விடயங்களை விளங்கி கொண்டு நாங்கள் தான் இந்த பாடங்களிலே வரக்கூடிய புதிய விடயங்களை எங்களுக்கு கிரேகிப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்ற விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் தர்சுர் ராபியா நான்காவது பாடம் நாங்கள் முதலாவது பாடத்திலே பேசினோம் மூன்றாவது பாடத்திலே பேசினோம் ஒரு வார்த்தைக்கு அலிஃப்லாம் என்ற ஒரு முறை அரபியிலே காணப்படுகின்றது அலிஃப்லாம் நுழைந்து வரும் நுழைந்து வந்தால் அதிலே தன்மீன் வர மாட்டாது என்ற விடயங்களை மூன்றாவது பாடத்திலே நாங்கள் பேசியிருக்கின்றோம் இப்பொழுது பைத்துன் என்ற வார்த்தைக்கு அலிஃப்லாம் வந்திருக்கிறது அல் பைத்து அதே மாதிரி மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது அல் மக்தபுன் அல் மக்தபு சரீருன் அஸ் சரீரு என்பது இந்த பாடத்திலே பேசப்போகிறார்கள் இந்த பாடத்திலே ஆ என்ற பகுதியிலே பைத்துன் அல்பைது என்று இருப்பதற்கு ஃபி அல் பைத்தி ஃபில் பைத்தி என்று பைத்துனுக்கு முன்னால் ஃபி என்ற ஒரு ஹர்ஃப் என்று சொல்வார்கள் இடைச்சொல் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இடைச்சொல்லோடு தான் இந்த பாடத்தை பேசப் போகிறார்கள் பைத்தி வீட்டிலே அல் மஸ்ஜிது பள்ளி வாயில் ஃபில் மஸ்ஜிதி பள்ளி வாயலிலே அல் மக்தபு காரியாலயம் அலல் மக்தப் என்பதற்கு காரியாலயம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி மேசை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது இந்த இடத்துல மேசை அலல் மக்தபி மேசையின் மீது அசரீரு கட்டில் அலசரீரி கட்டிலின் மீது என்பது அர்த்தம் இவன் இந்த பாடத்திலே அலா மின் இலா என்ற இடைச்சொற்கள் சம்பந்தமாக பேசப் போகிறார்கள் இடைச்சொல்லுக்கு அரபியிலே சொல்வது ஹர்ஃப் அதனுடைய பண்மை சொல் ஹுரூப் என்று சொல்லுவார்கள் ஃபி என்றால் லே வீட்டிலே பள்ளியிலே என்ற அந்த லே என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இடைச்சொல் அலா என்றால் மீது அலல் மத்தபி மேசையின் மீது அலசரீரி கட்டிலின் மீது என்ற அந்த மீது என்ற அர்த்தத்தை தரக்கூடியது அடுத்தது பாடத்தில் வரக்கூடிய ஒரு இடைச்சொல் தான் மின் மின் என்றால் இருந்து வீட்டில் இருந்து பள்ளியில் இருந்து என்ற அந்த இருந்து என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இடைச்சொல் அடுத்ததாக இலா இலாண்டது இக்கு வீட்டுக்கு பள்ளிக்கு என்ற அந்த இக்கு என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இடைச்சொல் எனவே இந்த இடைச்சொல்களோடு தான் இந்த பாடம் அமைந்திருக்கின்றது அவைகளைத்தான் நாங்கள் படிக்கப் போகின்றோம் இந்த இடைச்சொற்களுக்கு அரபியிலே சொல்வார்கள் ஹரூஃபுல் ஜர் ஜர்ருடைய ஹர்ஃபுகள் ஒரு வார்த்தையில் நுழைந்தால் ஒரு அரபு வார்த்தையில் ஜர்ருடைய ஹர்ஃபான ஃபி மின் அலா இலா போன்ற இன்னும் ஜர்ருடைய ஹர்ஃபுகள் இருக்குது எதிர் பா பாடங்களிலே நாங்கள் படிப்போம் இவ்வாறான ஒரு இடைச்சொல் நுழைந்தால் அந்த வார்த்தையின் இறுதிக்கு ஜர் செய்யப்பட வேண்டும் ஜர்ருன்னு சொல்கிறது கஸ்ரா அந்த ஜர்ன்னு சொல்கிறது கடைசி எழுத்துக்கு கஸ்ரா செய்யப்பட வேண்டும் அல் பை து என்று இருந்தது ஃபில் பை தி தாவுக்கு நாங்கள் ஜர் செய்கிறோம் அல் மஸ்ஜி து என்று இருந்தது ஃபில் மஸ்ஜி தி அல் மஸ்ஜி தி என்று ஜர் செய்திருக்கிறோம் அல் மக்தபு அல் அல் மக்தபி அஸ் சரீரு அல் ஷரீரி எனவே இந்த ஜர்ரை ஏற்படுத்தியது இந்த இடைச்சொற்களான ஃபி அலா அடுத்த ப பகுதிகளில் வரக்கூடிய மின் இலா போன்றவைகள் என்பதை கொள்ளுங்கள் அடுத்தது பா பகுதியை பார்த்தால் பா பகுதியில் ஐந முஹம்மது ஐந என்பது ஒரு புதிய வார்த்தையாக இந்த பாடத்தில் வருகின்றது முஹம்மது என்பது ஒருத்தருடைய பெயர் ஐந முஹம்மதுன் முஹம்மது எங்கே ஐனன்னு சொன்னால் எங்கே வியா என்ற அர்த்தம் ஐந முஹம்மதுன் முஹம்மத் எங்கே ஹுவ ஃபில் உர்ஃபத்தி அவர் அறையிலே இருக்கின்றார் ஹுவ என்றால் அவர் தாலிக்க என்பதற்கும் அவருடைய கருத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி ஹுவ என்பது இதை பற்றி நாங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஹுவ அவர் என்ற கருத்து என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் ஹுவ ஃபில் உர்ஃபதி அவர் அறையிலே இருக்கின்றார் வஐன யாசிரொன் வாவுக்கு இன்னும் என்ற கருத்து இருக்குது என்று படித்திருக்கிறோம் இன்னும் யாசிர் எங்கே ஹுவ ஃபில் ஹம்மாமி அவர் குளியல் அறையிலே இருக்கின்றார் ஹம்மாம் என்பது குளியல் அறை வைன இன்னும் ஆமினா எங்கே முஹம்மதுன் யாசிருன் என்று கடைசிக்கு நாங்கள் கன்வின்ஸ் செய்திருக்கிறோம் ஆமினா என்பதற்கு ஆமின தூ என்று சொல்லுகிறோம் அதனுடைய முறைகளை நாங்கள் பேசுவோம் வைன இன்னும் ஆமினா எங்கே ஹிய ஃபில்மத்துபகி அவல் ஹுவ என்றால் அவன் ஹிய ஃபில்மத்து அவள் சமையல் அறையிலே இருக்கின்றாள் ஐனல் கிதாபு கிதாப் எங்கே அல் கிதாபுன்னு சொன்னால் புத்தகம் ஐந எங்கே ஐநல் கிதாபு புத்தகம் எங்கே ஹுவ ஹுவக்கு அவன் என்ற அர்த்தம் இருக்குது அது என்ற அர்த்தம் இருக்குது ஹுவ அலல் மக்தபி அது மேசையின் மீது இருக்கின்றது ஐன சா அத் என்றால் கடிகாரம் கடிகாரம் எங்கே ஹிய அல சரீரி சா அத்துன்றது பெண்பால் வார்த்தை அரபு ஒரு முறை இருக்குது எல்லா வார்த்தைகளையும் எல்லா பெயர் சொற்களையும் இரண்டு பகுதிகளை ஆபரிப்பார்கள் ஆண்பால் பெண்பால் என்று சொல்லி அந்த சொற்களை வைத்துத்தான் ஆண்பாலா பெண்பாலா என்று அரபியிலே முடிவெடுக்கப்படும் ஒஐனஸ்ஸா அத்து கடிகாரம் எங்கே அது எப்படி பெண்பாலாக பார்க்கிறது ஆண்பாலாக பார்க்கிறது என்ற விடயங்களை நாங்கள் அடுத்த பாடங்கள்ல பேசுவோம் இன்ஷா அல்லா ஒஐனா அத்து கடிகாரம் எங்கே ஹிய அலசரீரி அது கட்டிலின் மீது இருக்கின்றது இந்த இடத்துல நான் அல்முதக்கர் அல் அன்னஸ் அல் முதக்கர் என்றால் ஆண் பால் அரபியிலே அல்மு அன்னசு என்றால் பெண் பால் ஹுவ என்பது ஆண் பால் அவன் அவர் அது என்ற அர்த்தங்கள் அதுக்கு இருக்கின்றது ஹிய அல்மு அன்னஸ் பெண் பால் ஹிய என்பது என்ன அர்த்தங்கள் இருக்கின்றது என்று பார்த்தால் அவள் அவர் அது என்ற மூன்று அர்த்தங்கள் காணப்படுகின்றது எனவே அந்த அர்த்தங்களை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறேன் அடுத்த பகுதியாக இப்போ பாடத்தில் ஹுவ ஹிய என்று இரண்டு வார்த்தைகளை பார்த்தோம் ஹுவ ஹிய என்று ஹுவண்டா அதனுடைய கருத்து அவன் அவர் அது என்று வரும் என்று சொன்னேன் ஹிய அவள் அவர் அது என்று கருத்து கொடுக்கலாம் என்று சொன்னேன் இந்த ரெண்டும் அரபில் எதில் சேருதுண்டா அத்தொமா இர் என்ற பகுதி அத்தொமா இருண்டா பிரதி பெயர் சொற்கள் ப்ரோ என்று இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லப்படுற அந்த பிரதி பெயர் சொற்களுடைய பகுதியில் தான் அத்தமா இர் என்று அரபியில் அதுக்கு தோமாஇர் என்று சொல்வார்கள் தோமா எடுத்துக்கொண்டால் அது மூணு பகுதி இருக்குது முன்னிலை தன்னிலை படர்க்கை என்று சொல்லி அதாவது எங்களை விட்டு தூரமாக இருக்கிறார் அது அவன் அவர் என்று சொல்கிற இடத்துல இருக்கக்கூடியது நீ என்று சொல்லி முன்னிலை எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து தன்னிலை நாங்கள் நான் நாங்கள் என்று சொல்லக்கூடியது எனவே இது இரண்டு பகுதியாக அரபியிலே பிரியும் அல்முதக்கர் ஆண் பாலுக்கான வமாயிர்கள் அதே மாதிரி பெண் பாலுக்கான வமாயிர்கள் என்று இரண்டு பகுதிகள் இருக்குது ஆண்பாலிலே ஹுவ ஹுமா ஹும் இதை நாங்கள் மனநமிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த ஒழுங்கிலே அரபியிலே மனநமிட்டுக் கொள்வார்கள் ஹுவ அவன் ஒரு ஆண் ஹுமா நான் சொன்னேன் இதற்கு முன்னுள்ள பாடத்திலேயும் அரபியிலே அடுத்த பாஷைகளிலே இல்லாத ஒரு பிரயோகம் இருக்கின்றது இருமை என்று சொல்லி ஒன் ஒருமை இருமை பன்மை அடுத்த எல்லா பாஷையிலேயும் ஒருமை பண்மை என்ற இரண்டு முறைகள் தான் இருக்குது அரபியில் மாத்திரம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் ஒருமை இருமை பண்மை என்ற மூன்று பிரயோகங்கள் இருக்கின்றது எனவே ஹுவ அவன் ஒரு ஆண் ஹுமா அவர்கள் இரு ஆண்கள் ஹும் அவர்கள் பல ஆண்கள் இருவரை கூட அதிகமானவங்க அடுத்த பகுதி தான் அல் முகாத்தப் என்று சொல்லக்கூடிய பகுதி முகாத்தப் முன்னிலை எங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய அதுல ஆண்பால் வார்த்தைகள் அன்ட நீ ஒரு ஆண் அன்ட்டுமா நீங்கள் இரு ஆண்கள் அன்டும் நீங்க பல ஆண்கள் என்று வரக்கூடியது அப்போ படற்கையுடைய பெண்பால் ஹிய அவள் ஒரு பெண் ஹுமா அவர்கள் இரு பெண்கள் அப்போ ஹுமாண்டது ஆண்பாலுக்கும் ஒன்றுதான் பெண்பாலுக்கும் ஒன்று தான் அவர்கள் பல பெண்கள் ஹுன்ன ஹிய ஹுமா ஹுன்ன என்று சொல்லக்கூடியது அடுத்ததால் முகாத்தப் என்ற பகுதியில் வரக்கூடிய வமா இருகள் அது பெண் பாலுக்கு வரக்கூடியது அந்தி அந்த என்றால் நீ ஒரு ஆண் அந்தி நீ ஒரு பெண் அந்துமா அதில் நீங்கள் இரு ஆண்கள் அன் சும்மா நீங்கள் இரு பெண்கள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வார்த்தை தான் பிரதி பெயர் சொல்லாக அமீராக பயன்படுத்தப்படுது அடுத்ததாக பெண்களுடைய முகாத்துடைய பெண்கள் அதனுடைய பன்மை சொல்தால் அன் நீங்கள் பல பெண்கள் என்று வரக்கூடியது அடுத்தது பகுதி அல்முத்த கல்யம் தன்னிலை நான் நாங்கள் அன என்றால் நான் நஹ்னு நாங்கள் அது ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே அண நான் நஹ்னு நாங்கள் அண என்று எழுதும் பொழுது அந்த நூனுக்கு பின்னால் ஒரு அலிஃபை நாங்கள் சேர்த்து எழுதோணும் ஆனால் வாசிக்கிற நேரம் அனா என்று அண என்று தான் வாசிக்கோணும் அதை எழுதுகிற முறை கட்டாயம் அண என்று அந்த அலிஃபையும் கட்டாயம் சேர்த்து கொண்டு தான் எழுதணும் எனவே இந்த பகுதியை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது பமாயிர் என்று வரக்கூடிய பிரதி பெயர் சொற்களுடைய பகுதி இதை இலகுவாக பாடமாக்கி மனநமிட்டு கொள்ளலாம் ஹுவ ஹுமாகஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அஞ்சுமா அஞ்சும் அந்திய அஞ்சுமா அஞ்சுண்ண அன நஹ்னு என்று முறையாக அதாவது ஆண்பால் பெண்பால் ஆண்பால் படற்கை பெண்பால் படற்கை ஆண்பால் முன்னிலை பெண்பால் முன்னிலை அடுத்து தன்னிலை ரெண்டு முறை மாதிரி வாரதுனால ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அஞ்சுமா அஞ்சும் அந்தி அஞ்சுமா அஞ்சுண்ண அன நஹ்னு என்று மனநமிட்டுக் கொள்ளலாம் மனநம் அந்த கருத்துக்களை விளங்கி மனநமிட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக தமாரின் என்ற பகுதியை பார்த்தால் தமாரின் அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியா அஜிப் நீ பதில் அலி அஜிப் என்றால் பதில் அலி அனில் அஸ் இலத்தில் ஆத்தியா பின்வரும் கேள்விகளுக்கு பதில் அலி ஐநல் கிதாபு என்றொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது எனவே நீங்கள் அதுக்கு ஒரு பதிலை அமைச்சு பாருங்கள் எப்படி சொல்லலாம் ஐநல் கிதாபு முன்னால் அதுக்கான உதாரணங்கள் இருக்குது ஐந முஹம்மதுன் முஹம்மது எங்கே என்று கேட்கப்பட்டிருக்குது இப்போ இது எப்படி இதுக்கு பதில் கொடுக்கலாம் என்பதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனவே இது உங்களுடைய பயிற்சியாக இருக்கட்டும் அதே பயிற்சியில் வரக்கூடிய தொடர் தான் ஐந சா அத்து சா அத்துடா கடிகாரம் சாத் கடிகாரம் எங்கே ஐந யாசிருன் யாசிர் ஐந ஆமின தூ ஆமினா எங்கே அ ஆமின ஃபில் ஃபதி நாங்கள் முதல் பாடத்தில் இதை பார்த்தோம் ஒரு வார்த்தைக்கு அஹாதாவுக்கு முன்னால் ஹம்சாவை கொண்டா அஹாதா இது இதுவா என்ற கேள்வியாக மாறிச்சு அஹாதா மக்தபுன் இது ஒரு மேசையா அ ஆமின ஃபில் உர்ஃபத்தி ஆமினா அறையிலேயா அறையிலே ஆமினாவாக இருக்கின்றாள் இந்த கேள்வி அ ஆமின துஃபில் அஃபில் குர்ஃபத்தி ஆமினத்து ரெண்டு மாதிரி வரையிலும் அ ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி அறையிலே ஆமினாவா இருக்கின்றாள் அஃபில் குர்ஃபத்தி ஆமினத்துன்னு வந்துச்சுன்னா ஆமினா அறையிலேயா இருக்கின்றாள் என்ற கேள்வி அந்த ரெண்டு கேள்வியிலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அறையில் இருக்கிறது யார் என்று கேட்கறது அ ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி அறையிலே ஆமினாவா இருக்கின்றாள் அ யாசிரூன் ஃபில் மத் பஹி சமையல் அறையிலே யாசிரா இருக்கின்றார் மண் ஃபில் குர்ஃபத்தி மண் என்றால் யார் ஃபில் குர்ஃபத்தி அறையிலே அறையிலே இருப்பது யார் வமன் என்றால் என்னென்று எங்களுக்கு தெரியும் ஹம்மாமிலே குளியல் அறையிலே யார் இருப்பது வமன் இன்னும் குளியர் அறையிலே யார் இருப்பது மாதா மாதான்னு சொன்னால் என்ன மா என்பது மாதிரியே மாதா என்ன மாதா அலல் மக்தபி மேசையின் மீது என்ன இருக்கின்றது மாதா சரீரி கட்டிலின் மீது என்ன இருக்கிறது என்று அந்த பயிற்சிகள் அமைந்து இருக்கின்றது அடுத்ததாக இரண்டாவது பயிற்சி பயிற்சியின் இரண்டாவது பகுதியாக இக்ரா வாசி வக்துப் எழுது ம வபுத்தி அவாஹரில் களிமாத்தி களிமாக்களுடைய கடைசிக்கு ஹரக்கத் செஞ்சு எழுதட்டுமா எனவே இப்போ எங்களுக்கு தெரியும் அலிஃப்லாம் வந்தால் தன்மீன் வராது என்ற சட்டம் ஃபி மின் அலா இலா போன்ற அந்த ஹர்ஃபுகள் இடைச்சொற்கள் வந்தால் கடைசிக்கு ஜர் கஸ்ரா வரும் என்ற சட்டம் இதெல்லாம் தெரியும் எனவே இதுகளை வச்சு அல் மத்ரரசு நிவாசிக்கணுமா ஃபில் மத்ரஸ தீண்டு வாசிக்கிறா அல்லது ஃபில் மத்ரஸ தூண்டு வாசிக்கலுமா என்ற சட்டங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம் எனவே அதை நீங்கள் வச்சு இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் இந்த படிச்சுக்கிற சட்டங்களுக்கு அமைய இதை எப்படி வரணும் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் பாடத்தில் வந்த வார்த்தைகள் அடுத்த பயிற்சியும் எக்ரா வக்தும் வாசித்து எழுது முதலாவது அக்காலிபு ஃபில் ஜாமியாதி மாணவன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றான் அல் ஜாமியான்னு சொன்னால் பல்கலைக்கழகம் இரண்டாவது அர் ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி அர் ரஜுல் மனிதன் ஃபில் மஸ்ஜிதுன்றா பள்ளியிலே மனிதன் பள்ளியிலே இருக்கின்றான் ஐநத் தாஜிரு வியாஃபாரி எங்கே ஹுவ அவன் வியாபாரின்றது ஆண் பால் வார்த்தை ஹுவ ஃபித் துக்கானி அவன் கடையிலே இருக்கின்றாள் அல்லது அவர் கடையிலே இருக்கின்றார் ஹூ என்பதற்கு அவன் அவர் அது என்ற மூன்று கருத்திற்கு இதை இட சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கருத்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக அல் கலமு அலல் மக்தபி பேனை மேசையின் மீது இருக்கின்றது ஜெய்னபு ஜெய்னப் எங்கே ஹியஃபில் உர்ஃபதி அவள் அறையிலே இருக்கின்றாள் ஐநல் வரக்கு தால் வரக்குன்னு சொன்னால் தால் ஹால் எங்கே ஹுவ அலல் மக்தபி அது மேசையின் மீது இருக்கின்றது என்று அந்த வாசித்தல் பதவியையும் வாசித்துப் பாருங்கள் அடுத்ததாக அந்த பயிற்சியினுடைய தொடர்தான் தன் ஏழாவது ஐன் அல் முதர்ரிசு ஆசிரியர் எங்கே ஹில் ஃபஸ்ட்லி அவர் வகுப்பிலே ஃபர்ஸ்டல்னு சொன்னா வகுப்பு வகுப்பிலே இருக்கின்றார் ஐந யாசிருன் யாசிர் எங்கே ஹுவ ஃபில் மிர்ஹாதி அவர் கழிவறையிலே இருக்கின்றார் டொய்லெட் மிர்ஹாதுன்னு சொன்னால் டொய்லெட்டிலே கழிவறையிலே இருக்கின்றார் அஷ்ஷம்சு வல் வல்கமரு இன்னும் சந்திரனும் வானத்திலே இருக்கின்றது மண் ஃபஸ்லி வகுப்பறையிலே யார் இருக்கின்றார் என்று கேள்விகள் அமைந்திருக்கிறது எனவே இந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது அதில் ஆ பகுதி அதை இது பயிற்சி தொடரில் பகுதியாக இப்போ முன்னால் வந்த பெயர்கள் எடுத்துக்கொண்டால் ஆண் பால் பெயர்கள் பெண் பால் பெயர்கள் என்று இரண்டு பகுதி இருக்குது ஆண்களுக்கான பெயர்கள் அதே மாதிரி பெண்களுக்கான பெயர்கள் என்று இரண்டு பகுதிகள் காணப்படுகின்றது ஆண்களுக்கான பக பெயர்களை பார்த்தா முஹம்மதுன் ஹாலிதுன் ஹாமிதுன் யாசிருன் அம்மாருன் சயீதுன் அலியுன் அப்பாசுன் இந்த பெயர்கள் எல்லாத்திரையும் ஆண்களுக்கான பெயரில் கடைசிக்கு தன்மீன் செய்யப்பட்டிருக்குது துன் துன் ருன் ருண் சொல்லி தன்மீன் செய்யப்பட்டிருக்குது முஹம்மதுன் ஹாலிதுன் ஹாமிதுன்னு சொல்லி தன்மீன் செய்யப்பட்டிருக்குது அதே நேரம் நாங்கள் விளங்கி கொள்வோணும் பெண்களுக்கான பெயர் ஆமினத்து ஒரு நாளும் நாங்கள் ஆமினத்துன் என்று தன்மீனோட சொல்றதில்லை பெண்களுடைய பெயருடைய கடைசிக்கு ஒரு நாளும் தன்மீன் வரமாட்டாது என்றதை இந்த பாடத்திலிருந்து நாங்கள் வழங்கி கொள்ளணும் ஆமினத்து ஜெய்னபு ஃபாத்திமத்து மரியமு ஆயிஷத்து ஹதீஜத்து சஃபியத்து ருக்கையத்து என்று இருக்கக்கூடிய பெண்களுடைய பெயர்கள் அதுக்கு ஒரு நாளும் தன்மீன் வரமாட்டாது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி இக்ரா வக்துப் நீ வாசித்து எழுது மபுத்தி அவாஹரில் களிமாத்தி கலிமாவுடைய இறுதிகளுக்கு புத் ஹரக்கச் செய்வது கொண்டு எழுது எனவே முன்னால் பெயர்கள் எங்களுக்கு தரப்பட்டிருந்துச்சு பெயர்களுடைய சட்டத்தை நான் சொன்னேன் எந்த பெயர்களுக்கு தன்மீன் வரும் எந்த பெயர்களுக்கு தன்மீன் வரக்கூடாது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் எனவே இந்த பெயர்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் எந்த பெயருக்கு தன்மீன் வச்சு வாசிக்கோணும் எந்த பெயர்களுக்கு தன்மீன் வைக்காமல் வாசிக்கோணும் என்ற பகுதியை நீங்கள் கவனித்துக்கொள்ள எனவே இந்த பகுதியோடு நான்காவது பாடத்திலே அரைவாசி வரைக்கும் தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த பகுதியோடு நாங்கள் இன்றைய பாடத்தை முடித்துக்கொள்வோம் அடுத்த பகுதியை சால் அடுத்த பாடத்திலே பார்ப்போம் இதிலே பேசப்பட்ட விடயங்களை நன்றாக கவனித்து எழுத வேண்டிய விடயங்களை எழுதி பாடங்களை மீட்டிக்கொண்டால் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய அடுத்தடுத்த பாடங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் மற்றும் ஒரு அரபு பாடத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஃபத்தாஹி எம் என் நஸ்ரின் வரமத்து